श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि भारद्वाजकुलाब्धिशीतकिरणश्री श्रीनिवासाद्गुरोः लब्धश्रीधरचक्रलाञ्चनविधिं रङ्गेन्द्रयोगीश्वरे विन्यस्तात्मभरं तदीयकरुणा सम्प्राप्तसज्ञानकम् वन्दे शान्तिदमादियुक्तमनघं श्रीमाधवर्यं गुरुं यत्पदाम्भोरुहध्यानविध्वस्ताशेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमामि तम् अस्मद्गुरुपरम्परायै नमः। स्तोत्ररत्नतले नाम 47वां श्लोकं पार्क्कणुम். பெரிய விளம்பம் ஏற்பட்டிருத்து, ரொம்ப நாளாக அடைய அனுப்பலை, உடம்பு சரியாக இல்லாததுனால அனுப்ப முடியாமல் இருந்தது. இன்றைக்கி வேலை வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணி அனுப்பலாம்னு ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். 47வது ஸ்லோகம். திக சுச்சிம விநீதம் நிர்தயம் மாமலஜம் பரமபுருஷயோஹம் யோகிவர்யாக்ரகண்யைஹி விதிசிவசனகாத்யைர்த்யாதுமத்யம் ததூரம் தவ பரிஜனபாவம் காமயே காமவிருத்தா. திக் அசுச்சிம் அவினீதம் நிர்பயம் நிர்தயம்னு ரெண்டு பாட்டம் இருக்குது. வியாக்கியானத்தில் நிர்பயம்னு எடுக்கிறார், நிர்தயம்ன்ற கேஷாம்சித் பாட்டேன்னு அந்த பாட்டத்தையும் எடுக்கிறார். அதனால் உபயவிதமாகவும் நாம் புரிஞ்சுக்கலாம். நிர்பயம் நிர்தயம், மாம் அலஜம் பரமபுருஷ யஹா அகம் யோகிவர்யாக்ரகண்யைஹி விதிசிவசனகாத்யைஹி தியாதும் அத்தியந்த தூரம் தவ பரிஜனபாவம் காமயே காமவிருத்தா என்பதாக. சாமான்யமாக அர்த்தம் புரிகிற மாதிரியான சரளமான ஸ்லோகம்தான். தன்னைத்தானே நிந்தித்து கொள்ளுகிறார். திக் அசுச்சிம் திக் என்பதாக, திக் என்கிற சப்தம் வந்தால் த்வித்தியா விபக்தி வரணம் அப்படின்றதாக அனுசாசனம் இருக்கிறதுனால திக் அசுச்சிம், அசுச்சிம் மாம் திக், அவினீதம் மாம் திக், நிர்பயம் அதுவா நிர்தயம் மாம் திக், அலஜ்ஜம் மாம் திக் என்று. ஏன் என்றால், ஏன் தன்னை நிந்தித்து கொள்ளுகிறார் என்றால், அசுச்சியாக இருக்கிறேன், சுத்தமில்லாமல் இருக்கிறேன், அவினீதனாக இருக்கிறேன், அவினீதனாகவும் அசுச்சியாகவும் இருந்தும் பயமில்லாமல் இருக்கிறேன், நிர்பயமாகவும் இருக்கிறேன், நிர்தயனாகவும் இருக்கிறேன், அலஜ்ஜனாக இருக்கிறேன், லஜ்ஜை இல்லாமல் இவ்வளவும் இருந்தும் லஜ்ஜை இல்லாமல் இருக்கிறேன். அப்படிப்பட்ட அடியனுக்கு ஒரு திக் அப்படின்னால் நிந்தை, தன்னைத்தானே நிந்தித்து கொள்ளுது. பரமபுருஷ என்று சம்போதித்து அவரை பரமாத்மாவை கூப்பிட்டு, இதற்கு முன் பவந்தமேவ அனுசரன் நிரந்தரம் என்று எத்தனையோ ஸ்லோகங்களுக்கு முன்ன ஆரம்பித்த விசேஷணங்கள் எல்லாம் முடித்து அப்பேற்பட்ட உன்னையே நினைத்து பிரசாந்த விசேஷ மனோரதாந்தரகா வேறு எல்லா ஆசைகளையும் முடித்து விட்டவனாக, கதாகம் ஏகாந்திக நித்திய கிங்கரகா பிரஹர்ஷயிஷ்யாமி சநாத ஜீவிதகா என்று எப்பொழுது நான் உன்னை உனக்கு கைங்கரியம் செய்து கொண்டே உன்னையே நாதனாக, நாதனுடன் ஜீவிப்பவனாக நான் எப்பொழுது இருக்கப் போகிறேன் என்று முன் ஸ்லோகத்தில் அங்கலாய்த்து கொண்டார். இந்த ஸ்லோகத்தில் அந்த கைங்கரியம் கேட்டும் எப்போ கிடைக்குமோ, நான் யோக்கியனா இல்லையான்றத தன்னையே தான் நிந்திச்சுக்கிறார். யோகம் யோகிவர்யாக்ரகண்யீஹி விதிசிவசனகாத்யை இருந்தார். அப்படிப்பட்ட அடியன் என்ன பண்ணுறேன்னா, இவ்வளோ டிஸ்குவாலிஃபிகேஷனோடு இருக்கிற அடியன், யோகிவர்யாளாக இருக்கக்கூடிய பெரிய பெரிய மகா யோகிகள் இருக்காளே, அவளுக்குள்ள சிரேஷ்டாள் அக்ரகண்யாளாக இருக்காளே, அப்படிப்பட்டவாளான விதி சிவன் சனகாதிகள், பிரம்மா என்ன சிவன் என்ன சனகாதிகள் என்ன, அவளுக்கே தியானம் பண்ணி கூட அத்தியந்த தூரம் கிடைக்க முடியாததான
தவ பரிஜன பாவம் உனக்கு கைங்கரியம் செய்யும் தன்மையை காமவிர்த்தகா அகம் காமையை என் இஷ்டப்படி இருந்து கொள்ளுகின்ற அடியேன் போய் அதை ஆசைப்படுகின்றேனே என்று தன்னைத்தானே அயோக்கியத்தை இல்லாதவனாக இருந்தும் கூட அடியேன் இவ்வளவு பெரிய ஆசையை வைத்து கொண்டுள்ளேனே என்று தான் தன்னை நிந்தித்து கொள்கிறார் என்று இந்த சாமான்யமாக கிடைக்கிற அர்த்தம். சுவாமி தேசிகன் வெகு அழகாக இதற்கு ஒரு அவதாரிக்கை இடுகிறார். இந்த அவதாரிக்கையே அவ்வளவு அழகு. நன்வேவம் மூக்ஷுதசாம் மயாத்வம் பிராபித்தோசி பெருமாள் சொல்கிறாராம், கதாகம் ஏகாந்திக நித்திய கிங்கரஹா பிரஹர்ஷயிஷ்யாமி என்று நான் எவ்வாறு இப்படி உன்னையே நினைத்து கொண்டு முன்ன பதினாறு ஸ்லோகங்களால் சொல்லப்பட்ட உன்னையே இப்படியே தியானம் பதினான்கு ஸ்லோகங்களால் சொல்லப்பட்ட விசேஷங்களுடன் கூட கூடிய உன்னை எப்பொழுதும் நினைத்து கொண்டு இடைவெளி இல்லாமல் உமக்கு கைங்கரியமும் செய்து கொண்டு இடைவெளி இல்லாமல் நினைத்து கொண்டு இடைவெளி இல்லாமல் கைங்கரியம் செய்து கொண்டு சநாத ஜீவித்தனாக எனக்கு என்னுடைய நாதன்மையே தர எனக்கு ஜீவிதம் என்னுடைய முழு மூச்சு என்று நான் எப்பொழுது இருப்பேன் என்றல்லவா முன் ஸ்லோகத்தில் கூறினார். அப்போ பெருமாள் திருப்பி பேசுகிறார். இவரெண்ட என்ன பேசுகிறார்னால், நனு என்னப்பா உனக்கு தான் நான் ஒன்று தான் முமுக்ஷுன்ற ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கேனே, மயாத்துவம் முமுக்ஷுதசாம் பிராபித்தகாஸ் இத்தனால் முமுக்ஷுத்வமே வராமல் மோட்சத்தில் இச்சையே இல்லாமல் அப்படிப்பட்ட உடனே ஒரு முமுக்ஷு என்கிற ஒரு ஸ்திதிக்கு கொண்டு வந்து விட்டுருக்கேன். ஏம் ச மத்குணா சுவாத கர்ப்பதையா முக்தி அவஸ்தா சமானா. இதுவே வந்து மத்குண ஆஸ்வாத கர்ப்பதையா என்னுடைய குணங்களையெல்லாம் அனுசந்தானம் செய்து கொண்டு அனுபவித்து கொண்டு அதை அனுபவித்து கொண்டு அனுபவ பரிவாகமாக சந்தோஷத்தை அடைந்து கொண்டு இருக்கும் நிலையானபடியினால் முக்திக்கு சமானமான ஒரு அவஸ்தை தான் இது. இது ஒரு முக்திக்கு சமானமான ஒரு ஸ்திதி தான். முக்தியவஸ்தா சமானா துவயா சனகாதி பிரிவ கொச்சித் காலம் அனுபவியதாம். சனகாதிகள் எப்படி தியானத்தில் இந்த ஸ்திதியை அனுபவிப்பாளோ அந்த மாதிரியாக நீயும் அனுபவி என்று பகவத் அபிமத்தை அபிப்பிராயம் ஆசங்கிய இப்படி பகவானுடைய அபிப்பிராயம் இருக்குமோ என்று ஆசங்க பண்ணிட்டு தானே ஸ்வஸ்ய கார்பண்யஸ்தேம்னி இப்படி பெருமாள் இப்படி பேசுவார் நம்மளை பார்த்துன்னு இவர் அனுமானம் பண்ணிக்கொண்டு ஸ்வஸ்ய கார்பண்யஸ்தேம்னி தனக்கு தன்னுடைய கார்பண்யம், கார்பண்யம்ன்றது பிரபத்தியினுடைய ஒரு அங்கன் அங்கம் இல்லையா, ஆத்ம நிக்ஷேப கார்பண்ய ஷட்விதா சரணாகதிகின்னு சொன்ன இடத்துல கார்பண்யம் வேணும். கார்பண்ய தோஷோபகத சுபாவம் அந்த இடம் வேறு, கார்பண்யம்ன்றது வேணும் கிருபன் நான் வேறு ஒன்றும் அனன்ய சரணகா சீதன் அனந்த கிளேசாகரேன்னு சொல்கிற மாதிரி அந்த சீதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கார்பண்யம் வேணும். அவ கஷ்டப்படுற ஒரு ஸ்திதி வரணும். ஏன்னா சம்சாரத்தில் நம்ம சந்தோஷமாக இருக்கோம்னாக்க தான் சந்தோஷமாக இருக்கானே அவனுக்கு என்ன கஷ்டம் இங்கே அப்படின்னு விட்டுட்டு போயிடுவேன். இங்கே தான் இருந்தாகணும் அப்புறம். அதனால் அபிநயம் பிடிக்கக்கூடாது, நாடகம் பண்ணக்கூடாது, ஸ்திரமாகவே கார்பண்யம் இருக்கணும். ஏன்னா சம்சாரத்தில் கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்து இந்த சம்சாரத்தில் இருக்கணும்னு யார் ஆசைப்படுவா? ஆசைப்பட மாட்டாள், சாதாரணமாக ஆசைப்பட மாட்டாள். அந்த கார்பண்யமானது வந்துடும். எப்போ முமுக்ஷுத்துவம் வருதோ அப்போ இங்கே இருக்கணும்னு தோணாது. ஆனால் அந்த கார்பண்யம்னா என்னன்னால் எனக்கு வேறு ஒன்றும் என்கிட்ட உபாயம் இல்லை அப்படின்ற ஸ்திதி. உபாயாந்தரம் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் விளம்பாட்சமத்துவமும் வேணும். ரொம்ப பொறுத்துக்க முடியாமல் இங்கே இருக்கிற தன்மை, நம்மாழ்வார் எப்படி பொறுத்துக்க முடியாமல் இயங்குறாரோ மோட்சத்துக்கு அந்த மாதிரி விளம்பாட்சமத்தையா துவராதிசய வியஞ்சனாய. அதுக்கு அதனால் என்னென்ன துவராதிசயம், சீக்கிரம் பரமாத்மாவுடைய கைங்கரியத்துக்கு புக வேண்டும் என்ற துவராதிசய வியஞ்சனாய அதையும் பெருமாளுக்கு தெரிவிக்கிறதுனால துர்லப பிரார்த்தினம் சுவாத்மானம் இந்த துர்லபமான வஸ்துவை பிரார்த்தனை பண்ணுகின்ற தன்னைன்னு அர்த்தம். துர்லபம் பிரார்த்தயதீதி துர்லப பிரார்த்தி, துர்லப பிரார்த்தின் சப்தம் துர்லப பிரார்த்தினம்
ஸ்வாத்மானம் தன்னைத்தானே நிந்தித்து கொள்ளுகிறார் திகசுச்சிம் இத்தியாதினா இது ஸ்லோகேன. திக்ஷப்த யோகாத்து த்விதியா திகுபரியாதிஷு த்ரிஷூனிட்டு அந்த திகு உபரி இத்தியாதி சப்தங்கள்லாம் வந்ததுனால் அப்போ த்விதியா விபக்தி வரும்னு அனுசாசனம் இருக்கிறதுனால திக்ஷப்த யோகாத்து த்விதியா. நனு ஆத்மனிந்தா ஆத்ம பூஜா சேதி ஸ்வனிந்தாபி நிஷித்தா. எப்படி ஆத்ம பூஜா பண்ணக்கூடாதோ, தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ளக்கூடாதோ, அந்த மாதிரி தன்னைத்தானே இகழ்ந்து கொள்ளவும் கூடாது. அது நிஷித்தமாச்சேன்னால் சத்தியம் அது ஆமாந்தான், ஆத்ம நிந்தை பண்ணக்கூடாது தான். எப்படி ஆத்ம பூஜை பண்ணக்கூடாதோ அப்படியே ஆத்மநிந்தையும் பண்ணக்கூடாது தான் சத்தியம். நத்து சர்வத்திர எல்லா இடத்துலையும் கிடையாது. எப்படியானா சில இடத்துல ஆத்மநிந்தை கூட பண்ண ஆத்ம பிரசம்சை கூட குணந்தான்ற, அந்த மாதிரி சில இடங்களில் ஆத்ம பிரசம்சையும் ஆத்மநிந்தையும் குணந்தான். ஆத்ம பிரசம்சை எங்கடா குணமாறுதுன்னா, யசா கல்வாஞ்சனேயா தேஹே ஸ்வப்ரம்சம்சா குவசித் குணாம். ராவணத்தில் போய் ஆத்ம பிரசம்சை பண்ணார், ஸ்வப்பிரசம்சை பண்ணார் அப்படின்னால் அது குவசித் குணஹா, அது அந்த இடத்துல குணம்தான். ததா ஆத்மநிந்தாபி ஏதஸ்ய ஸ்வதைன்ய கியாபன ஸ்தலே இது. அதுவும் பரமாத்மா இடத்துல தைன்யம் தன்னுடைய தீனத்தை, தன்னுடைய இயலாமை, மோட்சத்தை அடைய இயலாமை, அதற்கு சாதனாந்தரங்கள் இல்லாமல் தவித்தல், அதை பெருமாளிடத்தில் நிவேதனம் பண்ணுறது கூட குணந்தான். ததா ஆத்மநிந்தாபி ஏதஸ்ய ஸ்வதைன்ய கியாபன ஸ்தலே, எங்கே தன்னுடைய தைன்யத்தை கியாபனம் பண்ணணுமோ அந்த ஸ்தலத்தில் ஆத்மநிந்தை பண்ணுறது தவறன்று, குணம்தான் என்று தாத்பரியம். அசுச்சின் என்ன என்னெல்லாம் சப்தங்களை சொல்லி தன்னை நிந்திச்சுக்கிறாரோ அந்த சப்தங்களை எல்லாம் கிரமேண வியாக்கியானம் பண்ணுறார் அசுச்சின். ஏண்டா அசுச்சின்னு சொல்கிறாருன்னா, தொத் கைங்கரிய விருத்த பிரகிருதி சம்ஸ்பிருஷ்டம். உனக்கு உன்னுடைய கைங்கரியம் பண்ணுவதற்கு விருத்தமான பிரகிருதி உடன் சேர்ந்தவனாக இருக்கிறேன். என்னுடைய பிரகிருதி உன்னுடைய கைங்கரியத்திற்கு சககரிக்கவில்லை. பகவானுடைய கைங்கரியத்துக்கு சககரிக்கிற பிரகிருத்தியாக இருக்கும். அது யாருக்கு புரியும் அப்படின்னா, அந்த பிரகிருதி யாருக்கு இருக்கோ அவளுக்கு தான் புரியும். எப்பவும் நிரந்தரம் உடம்பில் சக்தி இருந்தால், சக்தி இருந்தால் சக்தியை பிரயம் பண்ணுறாள், சக்தியை வீணாக செலவழிக்கிறாள். அப்படி இல்லாமல் பெருமாளுடைய கைங்கரியத்தில் தான் அதை விநியோகம் பண்ணணுன்ற ஞானம் வராமல் இந்த பிரகிருத்தியானது ஒருவரை தடுக்குமாயின், அப்படிப்பட்டவர் தன்னை என்ன சொல்லிக் கொள்வார்னால், தொற்கைங்கரிய விருத்த பிரகிருதி சம்ஸ்பிருஷ்டம், உன்னுடைய கைங்கரியத்துக்கு அனுகுணமான பிரகிருதி இல்லை, சுத்த சத்துவ பிரகிருதி இல்லை, சத்துவகுணம் அதிகமான பிரகிருதி இல்லை, ரஜோகுணமும் தமோகுணமும் பூயிஷ்டமாக இருப்பதனால் இந்த பிரகிருத்தியானது அசுச்சியாக இருக்கிறது. ததனுபந்தி கிளேச கர்மாதி தூஷிதம். அந்த பிரகிருத்தியானது சுத்தமில்லாததனால், அது பிரகிருதி ஒரு தடவை அசுத்தமான பிரகிருதி என்று தெரிந்தால் அது என்ன பண்ணும்னால், அசுத்தமான பிரகிருதி என்னென்ன காரியங்கள் பண்ணும், கிளேச கர்மாதி தூஷிதம், கிளேசங்கள் என்ன, விபரீதமான கர்மாக்கள் என்ன, அதனால் அந்த பிரகிருத்தியானது தூஷித்தமாகறதுனால தானும் தூஷித்தனாகும். பிரகிருதி துஷ்டமாக இருந்தால் தானுக்கும் தோஷம் வரும். நம்மளுடைய சரீரம் அனுகூலமாக இல்லைன்னு அர்த்தம் கைங்கரியத்துக்கு. உடம்பு சரியாக இல்லை பார்த்தால எழுந்து தீர்த்தா மாடலாம்னா காற்று ஜலதோஷம் வந்துடுறது ஒருத்தருக்கு, அப்படின்னா பிரகிருதி அனுகூலம் இல்லை. என்ன ஆனாலும் ஒன்றும் ஆகாது, பெருமாளுடைய கைங்கரியத்துக்கு போயாகணும்னு போரா பாருங்கோ. அவளுக்கு பகவத் கைங்கரிய சககாரியான பிரகிருதி இருக்குன்னு அர்த்தம். அது இல்லாதவர் அசுச்சின்னு தன்னை சொல்லிக்கிறார். ஏன்னா நம்மளுக்காக சொல்கிறத அவருக்கு, அவருக்கு இவ்வளோ கைங்கரியம் பண்ணுறவர், இவ்வளோ அற்புதமான ஸ்லோகங்கள் எழுதுறவர், அவருக்கு நாட்கள் மொத்தம் பெருமாளுடைய கைங்கரியத்திலே இருந்தவர், அவரே அப்படி சாதிக்கிறார்னா அவர் கைங்கரியம், நம்ம கைங்கரியம் பண்ணுற கைங்கரியம் போராதுன்னு நினைக்கிறார். தது அனுபந்தி கிளேச கர்மாதி தூஷித்தம் பாவசுத்தி ரஹிதத்வேபி தத்வத்தாம் பாவயந்தம் செ. அது மட்டும் இல்லை, பாவசுத்தி இல்லை, பாவசுத்தினா கிரியாசுத்தி இல்லை, பாவசுத்தினா பிரகிருதி சுத்தி இல்லை. அப்படி இருந்தாலும் கூட இருக்கா மாதிரி அபிநயம் பண்ணுறது தத்வத்தாம் பாவயந்தம்.
பாவசுத்தி இல்லாமல் இருந்தாலும் கூட அது இருக்க மாதிரி ஒரு பாவனை பண்ணி லோகத்தில் இருக்கிறவாளை ஏமாத்தின்னு இருக்க. அது இப்படி இருந்தாலும் அசுச்சி. நித்திய சுத்தா சூரய சாந்ததோஷா முக்தா முக்த சாந்ததோஷா நித்திய சுத்தாக சூரயா சாந்ததோஷா முக்தாஸ்சத்வத் கைங்கரிய யோக்யாஹாம். கைங்கரியத்துக்கு யோக்யாள் யார்னா நித்யாள் முக்தாள், அவள் தான் கைங்கரிய யோக்யாள். அவள் இல்லாதவாள்லாம் அசுச்சி தானே. நித்திய சுத்தாக சூரயாம் எப்பவுமே சுத்தமானவாள் சூரியகள். சாந்த தோஷாஹா தோஷமானது பிரசாந்தமாயிடுது, ஒரு கால விசேஷத்தில் இருந்தது, இப்போ முக்தாள் ஆயிட்டாள். அதனால் சாந்த தோஷாகா முக்தாச்ச தொத் கைங்கரிய யோக்யாகா அவனுடைய பகவத் கைங்கரியம் பண்ணுவதற்கு யோக்கியர்கள். தத்ர கோஹமிதி பாவஹா அதில் நான் யார், முக்தனும் இல்லை நித்தியனும் இல்லை. அதனால் அசுச்சி தேகம் இருக்கிறதுனால தானே இது எல்லாருக்குமே பொருந்தும். அவரே சொல்லிக்கிறார்னா அவர் என்ன அர்த்தத்தில் சாதிக்கிறார்ன்றத சுவாமி தேசிகன் ஸ்பஷ்டமாக்கிறார். நித்திய சூரியா இல்லை நான், சாந்த தோஷனா இல்லை அப்படின்னு அவருக்கு வருத்தம். தத்திர கோபம் என, எல்லாருமே ஒரு ஒரு ஸ்டேஜ் மேலே தானே ஆசைப்படுறேன். அதில் ரொம்ப அழகாக திதே விஷத்தி மானுஷஹான்னு ஒரு ஸ்லோகம் சாதிக்கிறார் பட்டர். மனுஷன் தேவனாகணும்னு ஆசைப்பட்றான், சச்ச தித்தத் விபூஷதி அவன் அவனுக்கும் மேலே இருக்கணும்னு ஆசைப்பட்றான். அவன் சிஷர் விஷதி அவன் சிவனாக இருக்கணும்னு ஆசைப்பட்றான். சச்ச அவன் என்ன பண்ணுறான், அவன் வந்து பிரம்மாவாக இருக்கணும்னு ஆசைப்பட்றான். பிரம்மா என்ன பண்ணுறாருன்னா நினித்திஷதி அவன் நித்தியனாக இருக்கணும்னு ஆசைப்பட்றார். அவன் நித்தியன் என்ன பண்ணுறார் அப்படின்னால் நித்தியன் வந்து ரிரங்க பிக்ஷுஷதி ரங்க ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் ஒரு பிக்ஷுக்கனாவது இருக்கணும்னு ஆசைப்பட்றார். இப்படி ரொம்ப அழகாக ஒரு ஒரு ஸ்டேஜ் மேலே சொல்லிடுறாங்க. ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் வாசம் பண்ணுறது அவ்வளோ வசந்ததுன்னு சாதிக்கிறதுக்கு வரார் அவர் பட்டர். அந்த மாதிரி இங்கே இவர் நித்யாள் வசந்தவாள். அவளுக்கு பகவத் கைங்கரியமானது சகஜமாகவே கிடச்சிருக்கு. அவளுக்கு கைங்கரியம் கைங்கரிய யோக்கியமான சாத்விகமான சரீரம் இருக்குது. முக்தாளுக்கும் அந்த சரீரம் காலாந்தரத்தில் கிடச்சுடுத்து. நான் ரெண்டுமே இல்லையே தத்ர கோஹம் இதி பாவஹா நனு ஆச்சாரியவந்தம் ஆத்மானம் கிமர்த்தம் நிந்த சீத்யத்ராஹா. நீதான் நல்ல சதாச்சாரிய கட்டாட்சம் பெற்றவனாச்சே. நித்யாள் முக்தாள் அவளுக்கு ஈக்குவலாக ஒருத்தர் இந்த லோகத்தில் உண்டுனால் சதாச்சாரிய கட்டாட்சம் பெற்றவர்கள். அவர்கள் ஒரு நாள் அல்லது ஒரு நாள் முக்தர்களாக போகிறார். அவர்கள் நித்யர்களுக்கு சமானமான திவ்ய சரீரமானது அவளுக்கும் கிடைக்க போகிறது, கைங்கரியம் கிடைக்க போகிறது. அதனால் எதுக்கு வருத்தப்படணும், எதுக்கு ஆத்ம நிந்தை பண்ணணும் அப்படின்னால் நன் ஆச்சாரியவந்தம் ஆத்மானம் கிமர்த்தம் நிந்தசி இத்யத்ராஹ அவினீதமிதி எத்வா ஆச்சாரிய நியோகே மம அவஸ்தானம் சியாத் ததா க்ஷத்ரபந்துவத் க்ரமேண முக்தஸ்யாம். சரி, ஆச்சாரிய நியோகத்தில் ஆச்சாரியனுடைய ஆக்ஞைக்கு வசப்பட்டவனாக இருந்தேனாகில் க்ஷத்ரபந்துவாதிகள் மாதிரியாக ஒரு நாள் அன்று ஒரு நாள் முக்தனாக கூடும். மமது ஆச்சாரியவத்தாபி வினயாபாவாத்து சாத்விக விடம்பனார்த்தைவ சம்பிருத்தேதி பாவஹா. அனைவருக்கு ஆச்சாரியர் இருக்கார், அவரிடத்தில் வினயம் இல்லாததுனால சாத்விகன் மாதிரி ஒரு வேஷம் போடுபவனாகவே அடியேனாகிவிட்டேன். அதனால் ஆச்சாரியவானாக இருந்து எதுக்கு நிந்தித்துக் கொள்ளுகிறீர் என்று கேட்பானேன் அப்படின்னு தாத்பரியம். விடம்பனார்த்தைவ எல்லாம் வேஷந்தான் இதுவும். அயோக்கியஸ்ய துர்லபாபிலாஷா யோக்கியனான வக்தி இல்லாத துர்லபமான அபிலாஷம் ஒன்று இருக்கே. பிரார்த்திக்கிறது பரிஜன பாவம், பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுன்ற ஸ்திதி, ஆனால் யோக்கியத்தை இல்லை. அயோக்கியஸ்ய துர்லபாபிலாஷா எப்படின்னா பரத்ரவ்யேஷ்வபித்யானம் மனசாரிஷ்ட சிந்தனம் விததாபினிவேஷ்ச த்ரிவிதம் மானசம் ஸ்மிருதம் இது ஸ்மரணாத் அபசார சாத். ஸ்மிருதி கிரந்தமானது என்ன சொல்கிறது அப்படின்னால் பரத்ரவ்யேஷ்வபித்யானம் இன்னொருத்தர்கிட்ட இருக்கிற அற்புதமான வஸ்துக்களில் ஒரு நோக்கம் மனசா அனிஷ்ட சிந்தனம், மனசினால் மற்றவர்களுக்கும்
அனிஷ்டத்தை சிந்தித்தே சிந்தித்து கொண்டே இருத்தல் அவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய தப்பு. விததாக அபினிவேசஸ்ச வீணாக வஸ்துவில் ஆசை அபினிவேசம், வீணாக ஒரு வஸ்துவை நமக்கு வேணும்னு ஆசைப்படுறது. த்ரிவிதம் மானசம் ஸ்மிருதம், இது மூணு விதமான மானச அபச்சாரங்கள். அதனால் மானச அபச்சாரம் அப்படின்னு என்ன நேர பண்ணாதான் அபச்சாரமான மனசால் கூட அபச்சாரப்படாமல் இருக்கணும் இல்லையா? ஸ்மரணாத்து அபச்சாரஸ்யாத்து, அதுவும் அபச்சாரம் தானே. அதஹா புரோடாசார்த்தினா சுனைவமே தண்டகாத்தியாதி பயரஹிதோஹமித்யாக நிர்பயமிதி. பண்ணுறது தப்பு, அடி வாங்க போகிறோம்னு தெரிஞ்சும் பண்ணிட்டுருக்கனே, அப்படி இருக்கச்சே பயமில்லாமையும் இருக்கனே நிர்பயம். எப்படின்னா எவ்வளோ பெரிய பயம் வரணும்னால், புரோடாசத்தை ஆசைப்படுற நாய் இருக்கே புரோடாசத்தை ஆசைப்பட்டுருச்சு. அது வந்து யஜ்ஞசிஷ்டமான வஸ்துவை யாக்ஞிகால் சாப்பிடுவாள், யஜ்ஞத்தில் பாகம் வகிக்கிறவாள் சாப்பிடுவா, இஷ்டஜனங்கள் சாப்பிடுவா. அந்த புரோடாசத்தை ஆசைப்படக்கூடிய ஒரு நாய் மாதிரியாக அடியன் தண்டகாத்தத்துக்கு கொம்பாக எடுத்து அடிப்பா அந்த நாய். அதை போய் ஆசைப்பட்டது அங்கே பக்கம் போச்சுனாலே அடிப்பா. அந்த மாதிரி எனக்கு விழுமே கைங்கரியத்தை ஆசைப்படுறேன்ற பயம் இல்லாமல் நிர்பயம். நிர்தயமிதி கேஷாஞ்சித் பாட்டே தூ, சில பேர் நிர்தயம்னு பாட்டம் வச்சுட்டுருக்காள். அவளுடைய பாட்டத்தில் பரபாக பரம பாகவத போக்கியே பரமாமிருதே விஷம் சஞ்சனயந்தமிதி வியாச்சக்யுஹு. அதாவது பரமபாகவத்தாளுடைய போக்கியமான பரமாமிருத பூத்தமான வஸ்துவில் விஷத்தை உண்டு பண்ணு வண்ணன் போலே அடியேன் இருக்கிறேன்னா அதில் அவளிடத்தில் தயை இல்லாமல் இருக்கு. என்ன நிர்பய என்னுடைய எண்ணங்கள் தான் சரியில்லைன்னா செயலும் சரியில்லை. அத்திர சமத பராதேன மத நுபந்தினாம் அப்படி பிரத்யவாயோ பவேதி ஜாத்வாபி பிரவருத்ததையா தேஷு தயாரஹிதோஹமிதி வியாக்கியாத்தும் யுக்தம். என்னுடைய அபராதத்தினால் என்னை சேர்ந்தவர்களுக்கும் கஷ்டம் ஏற்படுமே என்று தெரிந்தும் கூட அதில் பிரவருத்தனாக இருக்கிறபடியால் தயையில்லாமல் இருக்கும் அடியேன் என்று தாத்பரியம். அப்படிப்பட்ட மாம் மாம்ன்ற சப்தத்தை பிரயோகம் பண்ணதுனாலேயே அகங்காராதி அகங்காரம் அமகாரங்கள் அதோடு இருக்கிறவன், அதனால் பீடிக்கப்படுபவன் என்று அர்த்தம். அகங்கார மமகாராதிகளால் பீடிக்கப்பட்டவனான அடியேன் என்று மாம். கடதாஸ்யாஹாம் சார்வபௌம பரிஷ்வங்காபிலாஷவத்து அனுச்சித விஷயோஸ்ய மனோரசை இது சத்பிஹி பரிஹாஸ்யதாமனுசந்தாயாக அலஜமிதி. என்னை எதா போய் ஆசைப்படுறது பார்த்தியாம், கடதாசி கும்பதாசி என்று சொல்லக்கூடிய சாதாரண ஒரு வேலைக்காதிரி அந்த சார்வபௌமனான ராஜாவை ராஜாவை ஆலிங்கனம் செய்து கொள்ள ஆசைப்படுவது போல் இவன் கைங்கரியத்தை ஆசைப்படுகிறானே என்று பெரியோர்கள் பரிஹசிப்பார்களே என்று பரிஹசித்தாலும் அடியேன் லஜ்ஜை இல்லாமல் இருக்கிறேன் என்பதை சொல்லுவதற்காக அலஜ்ஜம்ன்ற சப்தம். பரிஹாசியதாம் அனுசந்தாய, அவள்லாம் பரிஹசிப்பா அப்படின்ற எண்ணமில்லாமல் அடியேன் பரிஜன பாவத்தை காமையே அலஜ்ஜம் என்று சாதிக்க. சூரி சேவியஸ்ய பகவதா ஸ்வசம்பந்த அனர்ஹம் துங்கத்வம் எனக்தி பரமபுருஷ இது. இந்த இடத்துல பரமபுருஷன்ற விசேஷணமானது அலஜ்ஜம்க்கு அப்புறம் பரமபுருஷ. ஆனால் சூரிகளாலேயே கைங்கரியம் செய்யப்படுபவர், தனக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? என்ன அடியனால் அவங்க போய் கைங்கரியம் பண்ண முடியுமா? அவர் எங்கே உசரத்தில் இருக்கார், எந்த ஹைட்டு அவர், நான் என்ன நிலைமை என்று காண்பிப்பதற்காக பரமபுருஷ என்ற சப்தத்தை இங்கு உபயோகிக்கிறார். ஸ்வஸ்ய நிஹீன தமத்வ பிரசித்தம் பிரசித்திம் இதானீமபி தோஷானுவர்த்திம் சாபிப்ரேத்யாஹாம். தான் எவ்வளவு நிஹீனன் என்றும் தான் எவ்வளவு மகாமட்டமானவன் என்றும் தோஷானுவர்த்திம் இப்பவும் என்னிடத்தில் தோஷமானது வர்த்தித்து கொண்டே இருக்கிறது அனுவர்த்தித்து கொண்டே இருக்கிறது என்பதையும் அபிப்பிராயப்பட்டு யோகம் என்று சாதிக்கிறார். அப்படிப்பட்ட அடியேன் இப்போவும் அப்படியே தான் இருக்கேன்னு அர்த்தம். யோகிஷு வரியாக யோகி வரியாக பகவத் பக்தாஹாம், யோகிகளுக்குள்ளாம்
யோகிகளுக்குள் சிரேஷ்டர் அவர் அதாவது பகவத் பக்தர் என்றர்த்தம் ததா ச கீயதே யோகினாமபி சர்வேஷாம் மத்கதேனாந்தராத்மனா ஸ்ரத்தாவான் லபதே யோ மாம் சமே பக்ததமோ மதஹா யுக்ததமோ மதஹா என்று கீதையில் அதை இங்கே சுவாமி தேசிகன் ஸ்மரிக்கிறார் யோகினாமபி சர்வேஷாம் யோகிஹி யோகி வரியாகிரகண்யைஹி யோகிகளுக்குள்ளே யாரா சிரேஷ்டன்னா மத்கதேனாந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதே யோமா சமே யுக்ததமஹா என்று சாதிக்கிறார் அதுதான் யோகி வரியாகிரகண்யாளான யுக்ததமாள் அப்படின்னு அவளை யோகினாமபி சர்வேஷாம்ன்ற ஸ்லோகத்தில் சொன்னது தான் இந்த இடத்துல யோகிஷு வரியஹான்ற சப்தத்தினால் சொல்லப்படுகிறது தேஷு அக்ரகண்யாக பிரதம பரிகணனியாக அவர்களுக்குள் முன் கணக்கு பண்ணப்படுபவர்கள் அவர்களுக்கெல்லாம் சிரேஷ்டர்கள் அதில் யோகி வரியாளில் அக்ரகண்யால் யார்றான்னா விதி சிவசனகான்னு சாதிக்கப்படாது விதி சிவசனகாத்யைஹி தீம் உபயபாவனாம் பிரம்மபாவனாம் ச சர்வேஷாம் சங்கிரகாம் கர்மபாவனா பிரம்மபாவனா உபயபாவனான்னு மூணு விதமான பாவனை அதில் கர்ம பிரம்ம உபயபாவனா பிரம்மபாவனா இதுக்கு இதெல்லாம் செய்பவர்கள் இந்த விதிசிவ சனகாதிகள் என்று தாத்பரியம் தியாத்து மத்தியம் ததூரம் இத்தியனேன கிம் புனப்பிராப்தும் இது வியஜ்யதே தியானம் பண்ணுறதுக்கே தூரம் அடைவதற்கு எவ்வளவு தூரம் தியானம் பண்ணுறதுக்கே தூரம் அது அதை நினச்சி பார்க்கறதுக்கே கஷ்டமானது அந்த கைங்கரியம் நமக்கு கிடைக்குமானால் நினச்சி பார்க்கறதுக்கே கஷ்டமாக இருக்கு அதை அடியே ஆசைப்படுறேன் அது எங்கேருந்து பிராப்தமாக போகிறது அப்படின்னு தாத்தன் தவ பரிஜனபாவம் ஸ்வானுரூபானந்த கருடாத்ய பரிமித பரிஜனபத்தையா நிரபேக்ஷம் துவாம் பிரதி கிங்கரத்வம் தவ பரிஜனபாவம்னா என்ன கிங்கரபாவம் கிங்கரத்வம் எப்படிப்பட்ட கிங்கரத்துவம்னா சுவானுரூப அனந்த் தனக்கு அனுகுணமான அனந்த கருடாதி அபரிமித பரிஜனவத்தையா நிரபேக்ஷம் துவாம் என்னுடைய தேவையே கிடையாது அவள் எப்பேற்பட்ட கைங்கரிய பெறாள் உமக்கிட்ட இருக்கா அவளை போய் அடைய நான் ஆசைப்படுறேன் அப்படிப்பட்ட கிங்கரத்துவம் எத்வா பரிஜன கிரியாம் சேவாமித்யர்த்தகா ஏதோ ஒரு கைங்கரியம் அவளுக்கு அவள் அளவுக்கு கைங்கரியமாக அடியன் ஆசைப்படுறேன் ஏதோ ஒரு ஸ்வபரிஜனக்கிரியாம் சேவாமித்யர்த்தகாம் காமையே ந கேவலம் நமே கேவலம் சங்கமாத்திரம் கிந்து விளம்பாட்சம தீவிரதம ஸ்ரத்தாவான் அஸ்மித்யாசயாம் தவ பரிஜன பாவம் வெறும் அதனுடைய சம்பந்தத்தை ஒண்டி இல்லை அது வந்து அது கிடைக்கலன்னா விளம்பத்தை பொறுத்துக்க முடியாமல் தீவிரமாக ஸ்ரத்தாவானாக இருக்கிறேன் தீவிரத்தம ஸ்ரத்தாவான் அஸ்மி அது அடைய வேண்டும் என்ற மகா உத்தேசத்துடன் இருக்கிறேன் காமதோ விருத்தம் எஸ் சஹா காம விருத்தகாம் என்ன லோகசாஸ்திர அநாதரேன அபரீட்சித யதேஷ்டகாரி இது வந்து சாஸ்திரபூதம் வதேத் வாக்கியம் சாஸ்திர என்ன அப்படின்னு இருக்கா மாதிரி ஒரு காரியங்கள் பண்ணாது சாஸ்திர திருஷ்டியில் சரியாக நம்ம சாஸ்திர திருஷ்டியாக பேசுகிறோமா சாஸ்திர திருஷ்டியாக ஒரு இந்த காரியங்களை பண்ணுறோமான்ற எண்ணம் இருக்கணும் இல்லையோ அது இல்லாமல் சாஸ்திர அநாதரேன லோகத்தையும் ஆதரிக்காமல் சாஸ்திரத்தையும் ஆதரிக்காமல் அர்த்தம் லோகசாஸ்திர அநாதரேன அபரீட்சித யதேஷ்டகாரி தீர்த்தகா பரீட்சை பண்ணாமல் இஷ்டத்துக்கும் காரியம் பண்ணிட்டு இருக்கேன் அதுதான் காமவிருத்தகான்றதுக்கு அர்த்தம் காம யதா காமம் எப்படி ஆசைப்படணும் அப்படி பண்ணிட்டு இருக்கேன் அது சாஸ்திர ரீதியாக சரியா லோக ரீதியாக சரியான்லாம் பார்க்கறது இல்லையே லோகயாத்ரா பயம் லஜ்ஜா தாட்சிணியம் தர்மசீலதா பஞ்சயத்ர ந வித்யந்தே ந குறியாத் தேன சங்கதிம் லோகயாத்ரா பயம் என்ன லோகத்தில் மற்றவாள்லாம் நம்மளை பற்றி தப்பாக நினைப்பாளேன்ற பயம் வேணும் லோகயாத்ரா பயம் லஜ்ஜா இல்லைன்னா லோகயாத்ரா ஒரு விஷயம் பயம் இருக்கணும் பயம் இருக்கணும்னா ராமர் சொல்கிறார் பாருங்க லோகாபவாதோ பலவான் மதோமி என்று அப்படி எதிவா ஜானகீமபி ஆராதனாய லோகசிய முஞ்சதோ நாஸ்தி மே வியதா அப்படியே ராஜ்யம்பா ராஜ்யத்தை வேணாலும் விடுவேன் லக்ஷ்மணனை வேணாலும் விடுவேன் சீதையே வேணாலும் விடுவேன்
அது லோகத்தினுடைய ஆராதனம் தான், எல்லா ஜனங்கள் சந்தோஷமாக இருக்கணும் தான் எனக்கு முக்கியமே தவிர நான் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக ஜனங்களை சிரமப்படுத்த மாட்டேன் அப்படின்றார். லோக யாத்திரை, லோகத்தில் எல்லாரும் நடந்துக்கிற மாதிரி நடந்துக்கிறது, அது இல்லாத பட்சத்தில் பயம், லஜ்ஜா, தாட்சிணியம், தர்மசீலதா இதெல்லாம் இருக்கணும். தர்மம் பண்ணணுன்ற சிந்தை இருக்கணும். இந்த அஞ்சும் மொத்த இடத்துல இல்லைன்னா அவனோட சம்பந்தமே வச்சுக்காதீங்கன்றது சாஸ்திரம். சர்வ பரித்தியாஜ்யோகம், அதனால் நான் இதெல்லாம் என்கிட்ட இருக்கிறதுனால சர்வ பரித்தியாஜ்யனாக இருக்கேன், இதெல்லாம் இல்லாததுனால லோக யாத்திரையும் இல்லை, பயமும் இல்லை, லஜ்ஜையும் இல்லை அப்படி தானே சொல்கிறார். திக சுச்சிம் அவிநீதம் நிர்பயம் மாமலஜம் அப்படின்னு தர்மசீலத்தையும் இல்லை. அதனால் இதெல்லாம் இல்லாத அடியேன் சர்வ பரித்தியாஜ்யோகம், எல்லாராலும் ஒதுக்கப்பட வேண்டியவனாக எடுத்துக்கொண்டும் கதம் தொத் பிராப்தியர்கம் பிராப்தியர்கா, உனக்கு எப்படி அடைய தகுந்தவனாக ஆகிவிடுவேன், உன்னை மட்டும் எப்படி அடைய அடியேன் யோக்கியனாக இருப்பேன் என்று தாத்பரியத்தில் ஆசைப்படுற சுவாமின். ஆனால் யோக்கியன் இல்லை அப்படின்னு சாதிக்கிறார். அதிக சுச்சிம அவிநீதம் நிர்தயம் மாமலஜம் பரம புருஷயோகம் யோகி வரியாகிரகண்யை விதிசிவசனகாத்யைர் தியாத்துமத்யந்த தூரம் தவ பரிஜனபாவம் காமையே காமவிருத்தஹாம். அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம். அடுத்ததில் ஸ்லோகத்தை வாசிக்கிறேன். அபராத சஹஸ்ரபாஜனம் பதிதம் பீம பவார்ணவோதரே அகதிம் சரணாகதம் ஹரே கிருபயா கேவலமாத்மசாத் குரு. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹாம்.